ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திட்டவட்டம். தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு சேகரிப்பு தீவிரமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஆகிய பதவிகளுக்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணிகளில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிவாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சாவித்ரி அவர்களை ஆதரித்து கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினரும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சருமான ரா காமராஜ் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் ஆராய்ச்சி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த இயக்கத்திற்கு தேய்மானமே கிடையாது. அதிமுக ஒரு நாள் கூட தேய்மானம் இல்லாத கட்சி. அதிமுக என்பது ஒரு வளர்முறை. அதிமுக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்துடைய வேட்பாளராக அருமைக்குரிய சகோதரி சாவித்ரி ராஜன் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க இதெல்லாம் சொல்லி கேட்க வேண்டும். வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசியதாவது, இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற கடுமையாக ஈடுபட வேண்டும், கடுமையாக பாடுபட வேண்டும் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த நிறைவேற்றாத விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்காதது போன்றவற்றை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் PKU மணிகண்டன், வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் மற்றும் முக்கிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.